ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைனிங் ஸ்பேஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்க எங்களோட விஷஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாஃப்ரான் மில்க் கேக். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சாஃப்ரான்ல கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 3/4 கப் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிட்டு 100 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சர் கூட 3 எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், சோக் பண்ணி வச்சிருக்க சாஃப்ரான் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கத மைதா பேக்கிங் பவுடரோட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பேனை பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. எந்த பேட்டருமே கொஞ்சம் கட்டியா இருந்துச்சுன்னா கேக் ஹார்டா வரும், அதனால கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டரை பேக்கிங் பேன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1.5 கப் மில்க் விட்டுக்கோங்க. அது கூட 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க், இது கூட ஃப்ரெஷ் கிரீம் 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாஃப்ரான் 1 பிஞ்ச். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொங்கி பாயில் ஆனனையும் ஆஃப் பண்ணிருங்க. கூல் பண்ண ஃப்ரெஷ் கிரீம் 1.5 கப் எடுத்துக்கோங்க. அது கூட 3/4 கப் பவுடர் சுகர். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ராஸ்டிங்காக கேக் மேல அப்ளை பண்றதுக்கு. கேக் மேல டூத்பிக் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மேல ஃபுல்லா சோக்கிங் மில்க் விட்டுக்கோங்க. கேக் மேல ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ராஸ்டிங் மேல அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 4 hours ரெஃப்ரிஜிரேட் பண்ணிக்கோங்க. 4 hours later. சர்வ் பண்ணும்போது சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கேக் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு பிஸ்தா சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட சாஃப்ரான் இல்லாததுனால நாங்கள் பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.